புதுக்கோட்டை லேனாவிளக்கு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை தற்போது பெய்து வருகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் லேனாவிளக்கு பகுதிக்கு வருகை தரவுள்ள நிலையில் இந்த கனமழையானது தற்போது பெய்து வருகிறது. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி, இவ்வளவு நாள் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது புதுக்கோட்டையில் கனமழை அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். குறிப்பாக அமித்ஷா அவர்கள் வருகை தரக்கூடிய இந்த நிலையில் தற்போதைய மழை குறித்தும் அமித்ஷா அவர்களுடைய நிகழ்ச்சிகள் குறித்தும் கூடுதல் விவரங்கள் என்ன தேவராஜ்? சூர்யா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் வெளியே வர முடியாமல் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் வந்து இன்று காலை முதல் வந்து புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் வந்து மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் இப்போ மாலை நேரத்தில் வந்து லேனா விளக்கு மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை உருவானதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் இந்நிலையில் மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அமித்ஷா வந்து திருமயம் மலைக்கோட்டை மற்றும் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய வர உள்ளனர். இந்நிலையில் அவர் ஹெலிகாப்டர் மூலம் இறங்க உள்ள லேனா விளக்கு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் வந்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். சூர்யா, கனமழை குறித்து உடனுக்குடன் இணைந்தமைக்கு நன்றி தேவராஜ் பாளையம்.